உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலபுலாவிய நிர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று புரட்டாசி 2/18/9/2024 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாம் செய்யாறுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கடுகனூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய கைலை நாயகி அம்பாள் சமேத கைலாசநாதர் ஆலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் அம்பாள் அற்புதமான பெயரோடு கைலை நாயகி என்ற திருப்பெயரை தாங்கி அருள் பாலித்து வருகின்றார். அந்த அம்பாளுடைய சிறப்பை நாம் நாளைய தினம் விரிவாக காண்போம். அதாவது, சிவபெருமான் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பெயரை தாங்கி அருள் பாலித்து வருகின்றார். இப்போ உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சென்னை மயிலாப்பூரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இங்கு சிவபெருமான் கைலாசநாதர் என்ற திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இறைவன் இந்த மயிலாப்பூரில் அவர் கபாலீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு அருள் பாலித்து வருகின்றார். ஆனால் இறைவனுக்கு ஆதியில் இயற்கையில் ஏற்பட்ட பெயர் என்ன என்று சொன்னால், கைலைக்கு அதிபதி என்ற காரணத்தினாலே அவருக்கு கைலாசநாதர் என்ற பெயர்தான். ஆனால் அந்த இறைவன் ஊருக்கு ஒரு பெயரை வைத்து கொண்டு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக அருள் பாலித்து வருவது என்பது அந்த இறைவனுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு. இப்போ நாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பெயர் என்று நாம் அப்படி சிந்திக்க தொடங்கினோம் அல்லவா. ஆனால் இயற்கையில் ஆதியில் இறைவனுக்கு இருப்பிடம் என்ன என்று சொன்னால், அவனுடைய வாசஸ்தலம் என்ன என்று சொன்னால் கைலாயம். ஆகையினாலே தான் அவன் கைலாசபதி என்றும் கைலைநாதன் என்றும் கைலாசநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட திருப்பெயரை தாங்கியே இந்த கடுகனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலிப்பது என்பது சிறப்பு வாய்ந்தது. கைலாசநாதர் என்ற திருப்பெயரில் இறைவன் அருள் பாலிக்கக்கூடிய திருத்தலங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் ஆலயமானது அமைந்திருக்கின்றது. அதை போல திருச்சியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கும் கைலாசநாதர் என்று ஆலயமானது அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்படி கைலாயநாதனுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் ஆலயங்கள். ஆனால் இந்த கடுகனூர் திருத்தலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு அப்படி கைலாசநாதர் என்ற திருப்பெயரிலேயே அமைந்திருப்பது என்பது ஒரு சற்றேறக்குறைய ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் என்ற குறிப்பை அந்த திருவோத்தூர் தலபுராணத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது, செய்யாறுக்கு அருகில் திருவத்தூர் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற திருத்தலம், அந்த பாடல் பெற்ற திருத்தலத்தினுடைய புராணத்தை, அந்த திருவோர்த்தூர் புராணத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்தை பற்றியும் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அப்படி பாடியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆலயமானது ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற ஒரு வரலாற்று உண்மையானது நமக்கு தெரிய வருகின்றது. இறைவன் சிவபெருமான் அப்படி கைலாயத்தில் வீற்றிருக்கின்ற பொழுது அவன் அந்த சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லாவற்றிற்கும் தலைவனாக, இந்த உலகத்திற்கு அவன் தலைவனாக விளங்குகின்றான் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் அந்த இறைவனை கைலாசபதி என்று கொண்டாடுகின்றார்கள். அதாவது, கைலாசம் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த கைலாயம் என்பது எப்படி என்று சொன்னால், சிவபெருமானுக்கு இருப்பிடமாக வாசஸ்தலமாக அமைகின்றது. ஆகையினாலே அது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த கைலாசபதியாக இருக்கக்கூடிய அந்த கைலை நாதனை நாம் இப்பொழுது கடுகனூர் திருத்தலத்தில் தரிசிப்போம். வாருங்கள். செய்யாறுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கடுகனூர், அந்த கடுகனூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கைலை நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கைலாசநாதர் ஆலயத்தை பற்றி திருவோத்தூர் புராணத்தில் அப்படி பாடுகின்ற பொழுது மிக மிக அற்புதமாக அந்த நாதனை, அதாவது இறைவனை, இமையோர் கைலை நாதன் என அறைவார். அறைவார் என்று சொன்னால் அழைப்பார் என்று பொருள். வந்த வெவ்விடம் தன்னை யாவருக்கும் நன்மை செய்யவலான்,
அதாவது நன்மை செய்யவல்லான் ஆனான். எனவே அவன் இருக்கும் இடத்தை அந்த ஊரை கடுகை நல்லூர் கடுவை நல்லூர் என ஏத்துவார் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பாடலில். இந்த வந்த வெவ்விடம் தன்னை இதற்கு உரிய ஒரு அற்புதமான விளக்கத்தை நாளைய தினம் அந்த கைலை நாயகி அம்பாளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாம் சேர்த்து சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு, அன்பர்களே, கைலை நாதனாக இருக்கக்கூடிய இறைவன் கைலாசநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த கைலாசநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் என்று சொல்கின்ற நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு உடனடியாக வரக்கூடியது என்ன என்று சொன்னால், காஞ்சிபுரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய கைலாசநாதர் ஆலயம். அந்த காஞ்சிபுரத்தில் அந்த கைலாசநாதர் ஆலயத்தை ராஜசிம்ம பல்லவன் அற்புதமாக கருங்கல்லாலே அமைத்தான். அந்த ஆலயத்தை நாம் சென்று அப்படி தரிசிக்கின்ற நேரத்தில் நாம் இருப்பது காஞ்சிபுரமா அல்லது மகாபலிபுரமா என்ற ஒரு சந்தேகமானது நமக்கு ஏற்படும். அந்த மாமல்லபுரத்தில் எப்படி கருங்கல் சிற்பங்கள் அமைந்திருக்கின்றதோ அதை போன்ற அமைப்பிலேயே இந்த கைலாசநாதர் ஆலயத்தை காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவன் அற்புதமாக அமைத்திருக்கின்றான். முழுவதுமாக பார்த்தோம் என்று சொன்னால் கருங்கல்லாலேயே அமைத்திருக்கின்றான் அந்த ஆலயத்தை. அதை போலத்தான் இந்த செய்யாறு திருத்தலத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கடுகனூர் திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் ஆலயத்தையும் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஆலயமாக இருந்தது. இன்றைக்கு திருப்பணிகள் படிப்படியாக செய்யப்பட்டு கருங்கல் திருப்பணியானது செய்யப்பட்டு இந்த ஆலயமானது ஒரு அற்புத பொலிவோடு விளங்குகின்றது. இப்போ சாதாரணமாக ஒரு ஆலயத்திற்கு நாம் திருப்பணி செய்கின்ற நேரத்தில் எந்த வகையிலே திருப்பணி செய்தால் அதற்கு என்ன பலன் என்பதையும் ஒரு பழைய தனி பாடலானது குறிப்பிடுகின்றது. அதை என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் கடுகனூர் கைலாசநாதர் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். செய்யாறுக்கு அருகில் கடுகனூர் திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கைலை நாயகி அம்பாள் சமேதே கைலாசநாதர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த கைலாசநாதர் ஆலயம் என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம், அந்த கைலாசநாதர் ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் சிவபெருமான் ஷோடச லிங்கமாக 16 பட்டைகளோடு நமக்கு அருள் புரிந்து வருகின்றார். அதை போன்ற அமைப்பிலேயே இந்த கடுகனூர் திருத்தலத்திலும் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த ஷோடச லிங்கம் என்று சொல்கின்ற பொழுது 16 பட்டைகள், அதாவது சிவலிங்க திருமேனியில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பை வைத்து அதனை அப்படி ஷோடச லிங்கம் என்று குறிப்பிடுவார்கள். ஷோடசம் என்று சொன்னால் 16 என்று பொருள். இந்த 16 பட்டைகளோடு இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்குவதன் காரணமாக நமக்கு வாழ்க்கையில் 16 வகையான பேறுகளும் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான ஒரு பக்தி ரீதியான உண்மையாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் இந்த லிங்க திருமேனியானது மரகத கல்லால் ஆக்கப்பட்ட மரகத லிங்கமாகவும் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. அதாவது மரகத லிங்கம் என்று சொல்கின்ற நேரத்தில் சாதாரணமாக மரகத லிங்கத்தை ஒரு சிறிய அளவிலே வைத்துத்தான் பெரிய ஆலயங்களிலே கூட வழிபாடுகள் செய்வார்கள். சப்தவிடங்கள் ஸ்தலங்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய, அதாவது 7 முக்கியமான திருத்தலங்களாக இருக்கக்கூடிய திருத்தலங்களில் மரகத லிங்கம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மரகத லிங்கம் ஒரு சிறிய அளவிலே வைத்துத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாலே கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமாக அந்தந்த ஆலயங்களில் பூஜிக்கப்படுகின்றது. ஆனால் மரகத லிங்கத்தை பிரம்மாண்டமான அளவில் கொஞ்சம் பெரிய அளவிலே அமைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறையை இந்த உலகத்திற்கு கொடுத்தது யார் என்று சொன்னால் பல்லவ மன்னர்கள். அவர்கள் அப்படி பிரம்மாண்டமான அளவில் மரகத லிங்கத்தை அமைத்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மரகத லிங்கத்தை தரிசனம் செய்வதன் காரணமாக பக்தர்கள் ஏராளமான நன்மைகளை அடைவார்கள். அதாவது தான் மட்டும் அந்த அரசன் மட்டும் அந்த நன்மையை அடையக்கூடாது, அனைவரும் அடைய வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையின் காரணமாக பிரம்மாண்டமான அளவில் பெரிய அளவில் மரகத லிங்கத்தை அமைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை பல்லவ மன்னர்கள் ஏற்படுத்தினார்கள். அன்பர்களே, இப்பொழுது இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய இந்த கடுகனூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் இந்த இறைவனும் மரகத லிங்க திருமேனியாக விளங்குகின்றார். சிவம் என்று சொன்னாலே நன்மை என்ற பொருள். உலகத்திற்கு சுபம் நன்மையை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் அதனை சிவம் என்று குறிப்பிடுவார்கள்.
ஆகையினால் நமக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய கடுகனூர் திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய கைலாசநாதர், அந்த கைலாசநாதருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.